அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு அதிபர் ஜோ பைடன் விருந்து பரிமாறினார். கடற்படைகளின் செயற்பாடுகளை பாராட்டும் வகையில் வீரர்கள் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்ற நன்றி பாராட்டும் நிகழ்ச்சி வடக்கு கரோலினாவின் ஹாக்லாக் பகுதியில் நடைபெற்றது. அதிபர் பைடன் தனது மனைவி ஜில் பைடனுடன் அங்கிருந்தவர்களுக்கு உணவு பரிமாறியதோடு அவர்களுடன் கலந்துரையாடி செல்ஃபி எடுத்துக் கொண்டார். ட்விட்டர் பொறியியல் விற்பனை பதவிகளுக்கு ஆள்சேர்ப்பு எலான் மஸ்க் விடுத்துள்ள கோரிக்கை. ட்விட்டர் நிறுவனத்தில் பொறியியல் மற்றும் விற்பனை ஆகிய பதவிகளுக்கு ஆள்சேர்ப்பு நடைபெறும் என எலான் மஸ்க் கூறியுள்ளார். சீனாவின் ஆயத்த ஆடை உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து, பலி எண்ணிக்கை 38 உயர்வு. இந்த தீ விபத்தில் சிக்கி 38 பேர் உயிரிழந்துள்ளார்கள், மேலும் 2 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். ஆலையில் வெல்டிங் பணி நடைபெற்ற போது ஆடை தயாரிப்புக்கு வைக்கப்பட்டிருந்த பருத்தி மீது எதிர்பார விதமாக தீப்பற்றியதாகவும் இதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நிலவின் சுற்றுவட்ட பாதையை அடைந்து ஆரியன் விண்கலம் பூமியை படம் பிடித்து அனுப்பியது. முதல்கட்டமாக மனிதர்களை நிலவுக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஆரியன் விண்கலத்தை ஆட்களின்றி நிலவுக்கு அனுப்பி சோதனை செய்ய நாசா திட்டமிட்டு அதற்கான பணியில் ஈடுபட்டது. இந்த நிலையில் ஆர்டெம்ஸ் 1 என்று அழைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் SLS ராக்கெட் மூலம் ஆரியன் விண்கலத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் அனுப்ப திட்டமிடப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு மற்றும் சூறாவளி காரணமாக 3 முறை தள்ளி வைக்கப்பட்டது. இறுதியாக கடந்த 16 தேதி ஆரியன் விண்கலம் ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக நிலவுக்கு ஏவப்பட்டது. பின்னர் ராக்கெட்டிலிருந்து பிரிந்த ஆரியன் விண்கலம் நிலவை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டது. அப்போது சுமார் 57,000 மைல் தொலைவிலிருந்து ஆரியன் விண்கலம் பூமிக்கு புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளது. சீனாவில் விதிக்கப்பட்டுள்ள கடுமையான கட்டுப்பாடுகளினால் சர்வதேச அளவில் தொழில்துறையில் பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. சீனாவின் கொரோனா பரவல் மீண்டும் வேகம் எடுத்துள்ளதால் அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜீரோ கோவிட் பாலிசியை பின்பற்றும் சீனா மிக கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி ஒட்டுமொத்தமாக பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை முடக்கி வருகிறது. இதனால் தொழில் நடவடிக்கைகளும் முடங்கியுள்ளது. நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்கும் தங்கம், பிளாட்டினம், பால்வெளி மண்டலத்தில் ஆச்சரியமூட்டும் தகவல்கள். பால்வெளி மண்டலத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்களில் கொட்டி கிடக்கும் தங்கம், பிளாட்டினம் பற்றி ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். இந்த தங்க செறிவு கொண்ட நட்சத்திரங்கள் உருவானது எப்படி என்பது பற்றிய ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் இறங்கியுள்ளார்கள். அதன்படி அளவில் சிறிய விண்மீன் மண்டலங்களில் தற்போது காணப்படும் நட்சத்திரங்கள் 1,000 கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவாகியிருக்கக்கூடும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்தோனேஷிய நிலநடுக்கம் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 252 உயர்வு, 700 பேர் காயம். இந்தியா துணை நீக்கும் இந்தோனேஷிய நிலநடுக்கத்தில் பலியானோருக்கு பிரதமர் மோடி இரங்கல். உக்ரைனின் ஆட்சியை மாற்றுவது தங்கள் நோக்கம் அல்ல என ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைனில் உருவான ரஷ்யாவுக்கு எதிரான மனநிலையை எதிர்க்கவே போர் தொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. உக்ரைனின் மின் கட்டமைப்புகளை ரஷ்யா தொடர்ந்தும் தாக்கி வருவதால் குளிர்காலத்தில் 1 கோடி பேர் மின்சாரமின்றி பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஹீட்டர்களை பயன்படுத்த முடியாமல் பலர் குளிரில் உயிரிழக்கக்கூடும் என உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. தாய்லாந்தில் காவல் நிலையம் அருகே நிகழ்ந்த கார் குண்டு வெடிப்பில் 1 காவலர் உயிரிழந்த நிலையில் 29 பேர் காயமடைந்துள்ளார்கள். தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் உள்ள மாங் மாவட்டத்தில் காவல் நிலையம் அருகே குண்டு வெடித்த நிலையில் காயமடைந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தென் தாய்லாந்து மாகாணங்களிலும் இஸ்லாமியர் அதிகர் வசிக்கும் பகுதிகளுக்கு சுதந்திரம் கோரி கிளர்ச்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நேயர்களே, இந்த செய்தி தொகுப்பு குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.